Hi children, in this video, 12th Business Max, 6th Chapter, Random Variable and Mathematical Expectation, Example 6.2. In the sum, it is very important sum. Okay, so, a random variable x has the following probability function. Values of x, p of x, so 0 to 7, then p of x oda value. So, 0 to 7, then p of x oda value. First question, paarenga, find a. A oda value enna. Inge irukku kudi a oda values find pananum. And second, evaluate pananum enna abdina. Probability of x oda value 3 விட குறைவா இருக்கணும் இங்க அடுத்து 2 விட குறைவா இருந்துச்சுனா எப்படி இருக்கும் அடுத்து x oda value 5 ஆகவும் 5 விட குறைவாகவும் அல்லது 2 விட அதிகமாக இருந்துச்சு அப்படினா அந்த values evaluate பண்ண சொல்லிருக்காங்க ஓகேங்களா சோ சொல்யூஷனை பார்க்கலாம் solution பாருங்க probability mass function இங்க probability function அப்படினு கொடுத்திருக்காங்க கண்டிப்பா இது வந்து நமக்கு என்னதா probability mass function ஓகேவா சோ இதோட கண்டிஷன்ஸ் நமக்கு தெரியும் p of x ஓட வேல்யூ 1 ஆ இருக்கணும் அப்படினு ஓகேவா சோ இப்போ இந்த இடத்துல infinitive அப்படிங்கிறது எது வரைக்கும் முடிச்சிருக்காங்க infinite பாத்தீங்கன்னா 7 வரைக்கும் ஓகேங்களா I ஓட வேல்யூ எதில இருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுது 0 ல இருந்து இல்லையா சோ அதுதான் இங்க எழுதி இருக்கோம் இங்க வந்து ஸ்டார்ட் ஆகுற வேல்யூ எழுதணும் இங்க finite எவ்வளவு முடிதோ அதோட வேல்யூ இங்க எழுதணும் புரியதா கண்ணா இந்த ஸ்டார்ட் ஆகுற வேல்யூ இங்க முடிற வேல்யூ p of x is equal to 1 அப்படிங்கற கண்டிஷன் தான் நமக்கு இருக்கு சோ இப்போ நாம என்ன பண்ண போறோம் probability of x அப்படிங்கும்போது இந்த given value p of x அப்படிங்கற வேல்யூஸ் எல்லாம் ஆட் பண்ணாதானே அது சமேஷன் வேல்யூவா இருக்கும் அப்படிதான கண்ணா சோ இங்கேயே டைரக்டா கொடுத்துட்டாங்க p of x அப்படினு இத எல்லாத்தையும் நாம ஆட் பண்ணினா equal to 1 அப்படினு போடணும் ஓகேங்களா சோ சொல்யூஷன் பாருங்க p of x ஓட values எல்லாமே நாம இங்க என்ன பண்ணிருக்கோம் ஆட் பண்ணி எழுதி இருக்கோம் சோ இதெல்லாம் ஆட் பண்ணுங்க எல்லா a ஸ்கொயர்ட் எல்லாம் தனியா ஆட் பண்ணிக்கலாம் a ஓட values எல்லாம் ஆட் பண்ணிக்கிட்டீங்க கான்ஸ்டன்ட் என்ன பண்றோம் இந்த 1 equal to இந்த சைடு கொண்டு வந்தா -1 ஆகும் ஓகேவா 10 a ஸ்கொயர்ட் +9 a -1 equal to 0 அப்படினு கிடைச்சிருக்கு தென் இதுக்கு நீங்க ஃபேக்டரைஸ் எடுத்தீங்க அப்படினா 10 a -1 a +1 அப்படினு கிடைச்சிருக்கும் and then இத வந்து நம்ம a ஓட value எடுக்கணும் அப்படினா 10 a minus 1 is equal to 0 அடுத்தது என்னது a plus 1 is equal to 0 அப்ப a ஓட value minus 1 நீங்க ஒன்னு கிடைக்கும் and இங்க வந்து a ஓட value 1 by 10 அப்படினு கிடைக்கும் இல்லையா சோ ரெண்டு வேல்யூ கிடைச்சிருக்கு ஓகேங்களா இப்போ கண்டிப்பா p of x ல நமக்கு நெகட்டிவ் வேல்யூ பாசிபிள் கிடையாது ஓகேங்களா சோ அப்ப x ஓட a ஓட வேல்யூ 1 by 10 சோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம் நல்லா பாத்துக்கோங்க ஓகேங்களா ரொம்ப ரொம்ப ஈஸியானதும் கூட ஓகே சோ இப்போ a ஓட வேல்யூ என்ன அப்படினு ஃபைண்ட் பண்ணியாச்சு செகண்ட் क्वेश्चन என்ன கேட்டிருந்தாங்க p of x அதாவது இதுதான் வந்து செகண்ட் क्वेश्चन x less than 3 அப்படினு அதாவது 3 x ஓட வேல்யூ 3 விட குறைவா இருக்கு இருந்துச்சு அப்படினா எது எது அப்படினு கேட்டிருக்காங்க இப்போ क्वेश्चनக்கு வாங்க இந்த क्वेश्चनல பாருங்க p of x less than 3 அப்படினு சொல்லி இருக்காங்க x ஓட வேல்யூ 3 விட குறைவா இருந்துச்சுனா அந்த வேல்யூவை நம்ம எவாலுவேட் பண்ணனும் இப்போ 3 விட குறைவு அப்படிங்கும்போது எதுதல வரும் 2 1 0 அப்படினு வரும் இல்லையா இதெல்லாம் எழுதிக்கலாம் தானே 3 விட குறைவானது அப்ப 0 1 2 அப்போ இது எப்படி எழுதுறோம் அப்படினு பாருங்க இங்க less than 3 னு இருக்கா சோ இங்க நாம எப்படி எழுதுவோம்னு பாருங்க p of x is equal to 0 plus p of x is equal to 1 plus p of x is equal to 2 ஏனா இதுதான் 3 விட குறைவான values எல்லாமே இப்போ இந்த p of x is equal to 0 அதுக்கு நேரா என்னென்ன value இருந்துச்சு 0 க்கு நேரா என்ன இருந்தது நமக்கு 0 1 க்கு நேரா a 2 க்கு நேரா 2a இப்போ இந்த மூணு வேல்யூவை நாம என்ன பண்ண போறோம் ஆட் பண்ண போறோம் ஓகேங்களா ஆட் பண்ணியாச்சு 0 plus a plus 2a 3a அப்படினு கிடைச்சிருக்கு இப்போ இந்த இடத்துல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம் a a ஓட வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா 1 by 10 அப்படினு இந்த இடத்துல 3 into a ஓட வேல்யூ 1 by 10 ஓகேங்களா அப்போ 3 by 10 அப்படினு நமக்கு கிடைச்சிருக்கு ஓகே தென் थर्ड क्वेश्चन பாருங்க p of value p of x greater than 2 அப்போ 2 விட அதிகமா என்னென்னலாம் गिवनல இருக்கு அப்படிங்கறத பார்க்கணும் 2 விட அதிகமா என்னென்ன வேல்யூ இருக்கு 3 4 5 6 7 அப்படினு இருக்கு இப்போ 2 இதோட வேல்யூஸ் எல்லாம் நாம என்ன பண்ணுவோம் ஆட் பண்ணுவோம் அப்படிதானே கண்ணா சோ ஆட் பண்ணுவோம் ஆட் பண்ணிட்டு அதுல a ஓட வேல்யூ அப்ளை பண்ணுவோம் அப்படிதானே பட் இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்மார்ட்டா யோசிச்சிருக்கோம் யோசிச்சிருக்காங்க என்ன அப்படினு பாத்தீங்கன்னா நிறைய வேல்யூ ஆட் பண்ற மாதிரி இருக்கு greater than அப்படிங்கும்போது அத நாம என்ன பண்ணலாம் சிம்பிளிஃபை பண்ணனும் அப்படிங்கறதனால 1 minus p of x
இங்க லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டூ அப்படின்னு போட்டோம்னா இந்த டூவை விட குறைவான வேல்யூ எல்லாம் ஆட் பண்ணி இந்த ஒன்னால மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ரிமைனிங் இருக்கக்கூடிய வேல்யூஸை ஃபைண்ட் பண்ணிடலாம். அத்தனையும் நீ ஆட் பண்றதுக்கு பதிலாக இதை போட்டிருக்காங்க. நீ அது ஆட் பண்ணீங்கன்னாலும் அதாவது கிரேட்டர் தென் வேல்யூஸ் எல்லாம் நீங்க ஆட் பண்ணீங்கன்னாலும் இதே வேல்யூ தான் வரும். சிம்பிளா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை விட குறைவான வேல்யூஸ் எல்லாம் ஆட் பண்ணி ஒன்னால மைனஸ் பண்ணிட்டாங்க, அவ்வளவுதான். ஸோ கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க. இதை வேணா நான் கிரேட்டர் தென் அப்படிங்கும் போது என்னென்ன வேல்யூ வருது அப்படிங்கிறதையும் நான் இந்த இடத்துல ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ கொஷினில் கிரேட்டர் தென் டூ அப்படின்னாங்க. கிரேட்டர் தென் டூ அப்படிங்கும்போது என்னென்னலாம் வருது, த்ரீ, ஃபோர், ஃபைவ், சிக்ஸ், செவன் அப்படின்னு வந்துச்சு இல்லையா. அப்போது த்ரீக்கு நேரம் என்ன இருந்துச்சு, டூ ஏ ப்ளஸ் த்ரீ ஏ ப்ளஸ் ஏ ஸ்கொயர்ட் ப்ளஸ் டூ ஏ ஸ்கொயர்ட் ப்ளஸ் செவன் ஏ ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஏ அப்படின்னு இருந்துச்சு இல்லையா. ஸோ இத்தனையும் நம்ம எடுத்து ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, டூவை விட குறைவான வேல்யூ என்ன இருக்கோ அதை ஆட் பண்ணி ஒன்னால் மைனஸ் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். ஓகேவா. ஸோ இதெல்லாம் ரொம்ப நிறையா இருக்குது இல்லையா. ஸோ அதனால் சிம்பிளிஃபையாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த டூவுக்கு கம்மியாக இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாம் எடுத்து ஆட் பண்ணி ஒன்னால் மைனஸ் பண்ணிட்டாங்க, அவ்வளோதான். இப்போது நீங்கள் இந்த இடத்துல கேர்ஃபுல்லாக எழுதணும் சரிங்களா. இப்போது கிரேட்டர் தென் டூ அப்படிங்கும்போது நிறைய வேல்யூ வருது, அதனால் இந்த ஃபார்மேட்டை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் தென் இந்த இடத்துல எழுதுறது பாருங்கள், எக்ஸு எக்ஸோட வேல்யூ எப்படி இருக்குது, டூவாக இருக்கலாம், டூவை விட அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறத கம்பல்சரி இங்கே கரெக்டாக எழுதணும் சரிங்களா. இந்த இடத்துல கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபோர்த் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், பி ஆஃப் டூ லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஃபைவ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸோட வேல்யூ ஃபைவும் வரலாம், ஃபைவை விட குறைவான வேல்யூ, அப்போ ஃபைவும் வரும், ஃபைவை விட குறைவான வேல்யூ ஃபோர், டூவை விட அதிகம், டூ வராது, டூவை விட அதிகம், அப்போ த்ரீ ஃபோர் ஃபைவ் எடுத்துக்கோ. அப்போ இதையெல்லாம் ஆட் பண்ணிட்டு என்ன வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம், இந்த ஃபோர்த்து சமுக்கு 51/100 அப்படின்னு ஃபைன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. ஸோ இதுக்கு 7/10. ஸோ இதை நீங்கள் இப்படியும் போடலாம். ஓகேங்களா. ஸோ இதுவும் வந்து இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபையாக இருக்கணுங்கிறதுக்காக இது யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஓகே, ஸோ இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.